Hi students, this is Alex here. Example 6.31. A car rental firm has charges rupees 25 with 1.8 free kilometers and rupees 12 for every additional kilometer. Find the equation relating the cost to the number of kilometers x. Also find the cost to travel 15 kilometers. Now, if you look at x and y axis, so the x and y axis la x endradhu distance traveled, okay, indha edathula idhu x, idhu vandhu distance, y epdi endradhu inga cost. Ipo cost vandhu rupees 25 with 1.8 free kilometers appdi koduthirukanga. So ipo indha distance inga nam inga irundhu epdi move aagum bodhu 1.8 kilometers வரைக்கும் இதோட charge வந்து increase ஆகல, constant ஆ இருக்கு. So அதாவது 1.8 kilometerல எவ்வளவு travel பண்ணாலும் நமக்கு வந்து 25 rupees தான், okay. But 1.8 kilometer தாண்டி வரும்போது rupees 12 for every additional kilometer. For example, இப்ப நம்ம இங்க இருந்து travel பண்ணி ஒரு 1 kilometer வந்துட்டோம்னு வச்சுக்கலாம். So இப்ப இது வந்து 1.9 ஆயிடுச்சு, okay. அப்ப இதோட காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி 25 இருக்கு, ஒரு கிலோமீட்டருக்கு 12 ருபீஸ். அப்ப என்ன ஆகும், இதோட நியூ பொசிஷன் வந்து 37 அப்படின்னு நீங்க வந்துடும். சப்போஸ் இன்னொரு ஒரு 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 2.9 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 37 கூட 49 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரும். ஸோ இந்த சார்ஜ் வந்து இப்படி லீனியராக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நம்மளோட கிராஃப். எப்படின்னா இப்படி கான்ஸ்டண்டாக வருது, அதுக்கப்புறம் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே. இப்போ இதில் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனே வந்து நமக்கு ரெண்டு பார்ட்டாக இருக்கு. ஒன்று வந்து y is equal to வெறும் 25 தான். இது எப்போ வரைக்கும் அப்படின்னா 0 less than or equal to x less than or equal to 1.8. பட் x வந்து greater than or equal to 1.8 வரும்போது இந்த காஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 25 இருக்கும், ப்ளஸ் அடிஷ்னல் கிலோமீட்டர்ஸ். அப்படின்னா சப்போஸ் இப்போ நம்ம x கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து 1.8 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த அடிஷ்னல் கிலோமீட்டர், ஓகே. இந்த அடிஷனல் கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 ருபீஸ். அப்போ இதை வந்து இன்டு 12 போடணும். அப்போ இது டோட்டலாக y இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 12 இன்டு எக்ஸ் மைனஸ் 1.8. இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்தோம்னா இது ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று வெறும் 25, இன்னொன்று 25 ப்ளஸ் 12 இன்டு எக்ஸ் மைனஸ் 1.8. இது வந்து 0 less than or equal to x less than or equal to 1.8. இது வந்து when x is greater than 1.8. So in the first part over, find the equation relating the cost y to the number of kilometers. அடுத்தது also find the cost to travel 15 kilometers னு கொடுத்திருக்காங்க. So 15 kilometers அப்படின்னா நம்ம இதில் இந்த ரெண்டாவது கேஸை எடுத்துக்கணும். ஸோ இப்போ காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் வந்து 15 சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 12 இன்டு 15 மைனஸ் 1.8. இப்போ இதில் 15 மைனஸ் 1.8 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு 13.2 வருது. ஸோ 25 ப்ளஸ் 13.2 இன்டு 12. ஸோ 13.2 இன்டு 12 போடும்போது 158.4 வருது. இப்போ இது கூட ப்ளஸ் 25 ஆட் பண்ணால் 183.4. ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபார் 15 கிலோமீட்டர் வந்து ரூபீஸ் 183.4 வருது.